கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நான் அம்பத்தூர் பகுதியிலேருந்து வர்றேன். என் பேர் காந்திமதி. நான் 6 மாத காலமாக இந்த இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு. எங்கள் பையன் 10 வருஷமாக பயங்கர குடிகாரனாக இருந்தான். அவனால் எங்கள் குடும்பமே கலங்கி போய் நிற்கும். குடிச்சிட்டு வந்துட்டு அந்தளவுக்கு நான் அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வந்து இந்த சபைக்கு வந்த பிறகு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. சீவனையா என்னுடைய பிரச்சனையெல்லாம் அந்த ஜபத்தில் சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்து பையனை மாற்றி குடி பழக்கத்தில் முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தேன். கர்த்தர் நாமத்து சோத்திரம். எங்கள் பொண்ணுக்கு 2017 திருமணம் ஆச்சு. 2 மாதத்தில் அவளுக்கு கர்ப்பத்திங்கன்னு ஏசப்பா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டிருக்கோம் எல்லாரும் சொன்னாங்க அந்த கழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை நாங்கள் கழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்டி வாக்கத்தில் போய் ஐயாட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஐயா நான் நினச்சி போனது மாதிரியே உனக்கு மக ஆண் பிள்ளைய முத்தாட்ட பெத்து கொடுப்பான்னு சொன்னாரு. அதே போல நல்லா கருத்துல பட்டேமா ஆண் பிள்ளைய பெத்தார். ஏசப்பாக்கு கொடான கொடி சோதனை. ஐயாவுக்கு நன்றி. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2013 எனக்கு திருமணமாச்சு. திருமணமாகி 1 வருடம் கன்சீவ் ஆகலை. 2014 அக்டோபர் மாதம் இங்கே வந்து ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன். அப்போ பிரதர் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களோட சேர்த்து பிடித்து எல்லாரும் ஜெபிங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். 1st week வந்துட்டு போனேன். 3rd week நான் டெஸ்ட் பண்ணும்போது கன்சீவ் ஆகியிருந்தேன். மறுபடியும் 2015 ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். 2018 இன்னும் ஒரு ஆண் குழந்தைய, 2 குழந்தைங்களும் சுகப்பிரசவத்திலேயே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்னோடய பேர் நிக்சன். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் அன்பரின் பாதத்துக்கு வந்திருந்தேன். இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். முட்டி போட்டு நான் ஸ்டார்டிங் ப்ரெசன்ட் வர்ஷிப்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஜாப் வந்து எங்கேயுமே செட் ஆகாது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரேயர் அங்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கிள் நான் பார்த்தேன்னா நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது என்னோடய ப்ராப்ளம்னு தெரில. அங்கிள் வந்து 3-4 செகண்ட்ஸ் அவ்வளோ தான் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. நான் கடவுள்கிட்ட அங்கே ப்ரேயர் பண்ண அங்கிள் என்னோடய ப்ராப்ளம் கேட்கணும்னு. அதே மாதிரி நான் மேலே வந்தேன்னா அங்கிள் என்னை கேட்டார் என்ன ப்ராப்ளம் எதுக்கு நீ அழுகுறேன்னு கேட்டார். இல்லை அங்கிள் நான் நிறைய இன்டர்வியூ அட்டர் பண்ணுறேன், கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்லிஸ்ட் ஆகிறேன், நான் எனக்கு காலே வராது, ரிட்டனே வராதுன்னு. அப்போ அங்கிள் வந்து ப்ரே பண்ணார். இன்டர்வியூலேருந்து வந்து கால் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டரை வரும், அப்பாயின்மெண்ட்டோட அடுத்த வாரம் வரேன்னு சொன்னார். சரி, நான் அதே மாதிரி போனேன், விசுவாசத்தோடு போனேன், வீட்டில் போனேன். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாடா போயிங்கில் வந்து கால் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான், அது ஏரோனாட்டிக்கல் ஃபீல்டு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு ப்ரே பண்ண அங்கிள்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சிவச்சந்திரன். நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போனால் எரிச்சல் இருந்துச்சு. ஸோ 2 வருஷமாக இருந்துச்சு. 6 மாதத்துக்கு ஒருக்கா அட்மிட் ஆகணும். 20,000 ரூபா 25,000 ரூபா செலவு பண்ணுவேன். ஸோ அது பணம் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரெட்டிஃபை ஆகாமல் இருந்துச்சு. ஸோ போன மாதம் டிசம்பர் மாதம் நான் வந்து ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, இந்த யூரின் போனால் எரிச்சல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஸோ போன மாதம் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட போகும்போது சாப்பாடுக்கு முன்னாடி ஆண்டவரே சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவதூதர்கள் சாப்பாடு ப்ரேயர் செஞ்சு சரிதான் ஐயா சொன்னாரே, எனக்கு இது சாப்பிட்டு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரமக்குடியிலேருந்து நாங்கள் வருகிறோம். 2017 ஜூன் மாத கூட்டத்துக்கு குடும்பத்தோடு பிரார்த்தனைக்கு வந்திருந்தோம். அப்பொழுது அண்ணன் ஜெபம் பண்ணும் பொழுது அண்ணன் வந்து 2 காரியம் சொன்னாங்க. என் பையனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை வாய்க்க பண்ணுவார், 2வது நல்ல ஒரு ஆவிக்குரிய மனவாட்டியை ஆண்டவர் சீக்கிரமாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அண்ணனுடைய அந்த காரியத்தின்படி தேவன்தாமே மகனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக நல்ல ஒரு வேலை கிடைக்க தேவன் கிருபை செய்தார். என் தேவனுக்கு நான் கோடானே கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அப்புறம் அதே மாதம் அருமையான என்னுடைய பேரனுக்கும், அதாவது 2 வயசு வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, வலது காலில் இந்த முட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நின்றானா இவ்வளோ பெரிய கட்டி அப்படி இருந்துச்சு. நாங்கள் எந்த டாக்டர்கிட்டையுமே போகலை. வந்து அண்ணன்ட்ட வந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். இருந்தன்னு தெரியாமல் மறைஞ்சிடும்னு அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தின்படியே தேவன் அற்புதமாக இருந்த இடம் தெரியாமல் தேவன் மறைய பண்ணினார். சலீலு, அந்த அவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அந்த கட்டி அவ்வளோ பெரிய கட்டி இருந்த இடத்துல இப்போ பாருங்க, எந்த கட்டியும் இல்லாதபடிக்கு தேவன் மறைத்து போட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருவத்தூர்லேருந்து வரேன். என் பேர் அற்புதராஜ். எனக்கு கடந்த 3 வருஷமாக காலில் பில்லி சுனியம் கட்டு மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ 11வது மாதம் வந்து எஸ்ரேலேருந்து வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு காலில் போட்டு மாத்திரைகள்லாம் தூரத்துக்கு போட்டு
பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். பிரதர் சொன்னாங்க வெள்ளி சூன்யம் கட்டுகளுக்கு நசரனா இயேசு நாமத்தினால் விடுதலை கொடுக்குறேன் என்று சொன்னாங்க. இந்த மகனுக்கு அடுத்த மாதம் வரும்போது இரு காலும் சிறு பிள்ளை கால் மாதிரி ஆகணும் என்று ஜபிக்கிறேன் ஜெபம் பண்ணாங்க. இப்போ நல்லா ஆறி போயிட்டு அதனால இந்த சர்ச்சை ஆசிரியம். என் பேர் பசுபதி, நான் ஓட்டேரியில் இருக்கிறேன். எனக்குப்பா கேன்சர் வந்துருச்சு. எனக்கு கேன்சர்னு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுக்கு 40 நாள் வச்சுருந்துட்டு பார்க்க முடியாதுமா, தேவையே ஆகாது, நீங்கள் தூக்கிட்டு போங்க, கழுத்து எலும்பெல்லாம் நொறுங்கி மாவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை வீட்டில் தூக்கி அந்த 4 பேர் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் இவன் நீ வாமா அந்த மாதிரி இந்த இடத்துல சர்ச்சில், அப்புறம் ஆட்டோவில் என்னை தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே நடக்க முடியாது, லைனில் நிற்க முடியாது. ஏசப்பாக்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போனேன். ஒரு நாள் நான் வந்த எனக்கு எண்ணெய் தொட்டு வச்சாங்க தலையில், அவர் கையால் எண்ணெய் தொட்டு வச்சோடனே மறுநாள் எனக்கு ரத்தம் வந்துச்சு. அதெல்லாம் வரல, நல்லபடியா கக்குசு போச்சு, எல்லாமே நல்லா ஆயிருச்சு. எனக்கு எனக்கு கேன்சர் நல்லா ஆயிருச்சு. ஏசப்பா ஸ்தோத்திரம். என் கணவர் 2018 ஏப்ரல் மாதம் வேலையை விட்டு நின்றார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் டிப்ரெஷனில் போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மனநோவிலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆனார். டாக்டரும் வேலைக்கு போகலான்னு சொன்னார். வேலைக்கு போகலான்னு சொன்ன பிறகு நிறைய இடம் ட்ரை பண்ணார், எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு 10-15 இன்டர்வியூவாவது போயிருப்பார் ஒரு மாதத்துக்கு. எங்கே போனாலும் தடையாகவே இருந்தது. கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் காலே பண்ணலை. எனக்கு 2 பிள்ளைங்க, 10 மாதமாக கணவர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எசப்பா இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, நானும் அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லணும், எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் கணவருக்கு வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன். எசப்பா அந்த மாதமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அந்த வாரத்திலேயே என் கணவருக்கு கால் வந்தது, ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க, என் கணவர் வேலைக்கு போகிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டுக்காருக்கு 2014 ஆக்சிடெண்ட் ஆனது. கடந்த 13 வருடமாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதம் தான் நல்லா இருந்தார். மறுபடியும் வயிற்று வலி வயிற்று வலின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அந்த மாதிரி வந்துனே இருக்கோம். நைட்டில் 2 மணி ஆட்டம் 1 மணி ஆட்டம் வந்துனே இருக்கோம். நான் ஒண்டி தான் கூட்டின்னு போவேன். எனக்கு எந்த ஒத்தாசி இல்லை. ஆண்டவருடைய ஒத்தாசினால் அங்கிளுடைய மெசேஜை நான் சால்வேஷன் டிவியில் கேட்பேன். இந்த இடத்துக்கு எப்படியாவது வரணும், நம்ம வீட்டுக்காரருக்கு குண ஆகணும்னு சொல்லிட்டு 2018 இதே மாதத்தில் நான் வந்து அந்த இடத்துல தான் உக்காந்து இருந்தேன். ஆண்டவர் அன்னிலேருந்து இதுவரையிலும் கூட மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு அந்த வயிற்று வலி குணமாக்கினார். தேவனுடைய நாமக்கு மகிமை உண்டாகட்டும். என் பையன் வந்து 3 வருஷமாக குடியில் ஃபுல்லாக இருந்தான். போன மூலசம் நான் ஃபுல்லாகவே அழுதுட்டு தான் சொல்லுவேன், ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, தனியாக இருக்காங்க. ஆனால் வந்து இவன் வந்து குடிச்சிட்டு 24 மணி குடியிலேயே தான் இருப்பான் அவன். ஆனால் போன மாதம் ஐயா வீடு வந்து இந்த சாப்பாடு எல்லாத்துமே கொடுங்கன்னு சொன்னார். இந்த சாப்பாடு ஒரு கவரில் வாங்கிக்கணும், அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன், அது கேன் அந்த தண்ணியை அதை எடுத்துமே கொடுத்த உடனே பிளட்டாக காலையில் அவனுக்கு பிளட்டாகவே போச்சு, ஃபுல்லாக பிளட்டாக போச்சு. மறுநாள் இந்த அம்மா நான் செத்துருவேன் பிறகு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிக்கல அவன். நல்லா இருக்கிறான் இப்போ வந்து, இன்றைக்கு வந்து வெளிநாடு போகிறான் அவன். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல வரும்போது பிள்ளையின் திருமண காரியத்துக்காக நான் ஜப குறிப்பு எழுதி கொடுப்பேன். பிரதர்கிட்டேயும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ பிரதர் வந்து எங்கள் பிள்ளைக்கு குணசாலியான ஒரு ஸ்திரியை தாருங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. கடந்த 10 அக்டோபர் இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். மெசேஜ் டைமில் வந்து பிரதர் வந்து சொன்னாங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் வரும்போது ஒரு மார்ச் ஃபாஸ்ட் மியூசிக் போடுவீங்க இல்லையான்னு சொல்லி மியூசிக் போடுறவங்ககிட்ட சொல்லி அந்த மியூசிக் போட்டப்ப எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அப்போ திருமண தடைகள் எல்லாம் சொன்னாங்க. அதே போல நானும் அந்த நேரத்தில் நெஞ்சில் கை வச்சு எசப்பா என் பிள்ளைக்கு இருக்கிற திருமண தடைகள் எல்லாம் மாற்றி அவனுக்கு ஒரு குணசாலியான ஸ்திரியை நீங்கள் காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். மேலே வந்து திரும்ப தனி ஜெபம் பண்ணும்போது இந்த மகளை குறித்ததான ஒரு வரன் எங்களுக்கு வந்திருந்து அதை நான் பிரதர்கிட்ட சொன்னேன். அப்போ பிரதர் ஜெபம் பண்ணி சொன்னாங்க, இந்த தண்டை பின்பற்றி போ மகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு. அதே மாதிரி சனிக்கிழமை இங்கே ப்ரேயர், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த மகள் வீட்டுக்கு போனோம். திங்கக்கிழமை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பிப்ரவரி மாதம் போன மாதம் 20ஆம் தேதியில் கத்த சிறப்பாய் திருமணத்தை நடத்தி கானாவூர் திருமணத்தை போல் எங்கள் திருமணத்தை நடத்தி பிள்ளைகளை கொண்டு வந்தால் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.